லாஸ்டிங் மிஷினை கண்டுபிடித்த உலகின் பிரபலமான கண்டுபிடிப்பாளர் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1852 செப்டம்பர் 15 அன்னைக்கு சவுத் அமெரிக்காவுடைய டச் கியன்னால் இருந்த, அதாவது இன்றைய சுரினாமில் இருக்கிற பரமரிபோவில் பிறக்கிறார் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர். இவருடைய அப்பா ஒரு இன்ஜினியராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலோனியல் சிப்ஸ் ஒர்க்ஸையுமே நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு செல்வந்த குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகருடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டச்சாக இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய அம்மா ஒரு ஆப்பிரிக்கனாக, அதாவது கற்பிணத்தை சேர்ந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகருக்கு 3 வயது இருக்கும்போது 1855 இவருடைய அப்பா இவரை படிக்கிறதுக்காக இவருடைய பெட்டர்னல் ஆன்டி வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அதாவது தந்தை வழி அத்தை வீட்டுக்கு ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகரை வந்து அனுப்பிடுறாங்க. அங்கே தான் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து அவருடைய ஆரம்ப கல்வியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவருடைய அத்தை ரொம்ப நல்லா படித்தவங்களாக இருந்திருக்கிறாங்க, இவருடைய அப்பாவும் ரொம்ப நல்லா படித்தவங்க, ஆனால் இவருடைய அம்மா அந்தளவுக்கு படிக்காதவங்க. ஏன்னா கற்பிணத்தை சேர்ந்து அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகருடைய அப்பாவின் கீழே தான் அடிமையாக இருந்தவங்க இவருடைய அம்மா. இதனால் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகருக்கு படிப்பு அப்படின்றது தேவை. ஆனால் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகருடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்து வர்றனாலையும், அதே மாதிரி ஒரு கொலோனியல் அந்த சிப் சோர்ஸ் நடத்தி வர்றனாலையும் இவரால் இவருக்கு கல்வியை வந்து கற்றுக் கொடுக்க முடியல. இதனாலே இவருடைய தந்தை வழி அத்தை வீட்டுக்கு ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகரை வந்து இவருடைய அப்பா அனுப்பியிருந்தாங்க. அங்கேருந்து இவருடைய ஆரம்ப கல்வியை ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகரும் ரொம்ப நல்லாவே வந்து ஆரம்பித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு காலகட்டங்களில் இவருக்கு ஓவியங்கள் வரைகிறதுல நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து நிறைய ஓவியங்களை வந்து வரைஞ்சி இவருடைய பக்கத்து வீட்டு நண்பர்கள் அவங்ககிட்டலாம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே ஒரு ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் ஒரு ஓவியராக, அதுவும் குழந்தை ஓவியராக, ஒரு பிரபலமான ஒரு குழந்தையாக அந்த ஒரு சமயத்தில் வந்து இவர் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படியே ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் ஒரு பக்கம் ஓவியத்தின் மேலே ஆர்வம், இன்னொரு பக்கம் படிப்பு அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தது. கரெக்டாக 1862 இவருடைய 10வது வயதில் இவர் இவருடைய அப்பா இருக்கக்கூடிய அந்த கொலோனியல் சிப்ஸ் ஒர்க்ஸ் அதிலே வந்து ஒரு அப்ரெண்டிஸாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மேற்கொண்டு இதுலேயும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு முக்கியமான காரணம் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகருடைய அப்பா ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து இந்த மிஷினரி சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கணும், இவரும் வந்து இவருக்கு அடுத்து இவருடைய தொழில், அதாவது ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகருடைய அப்பாவுக்கு அடுத்து இவர் தான் இவருடைய தொழிலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா நினச்சாங்க. இதனாலேயே இதை கற்றுக்கிறதுக்காக வரவழைக்கப்பட்டாங்க இவருடைய 10வது வயதில். ஸோ ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து அடுத்து இவருடைய வீட்டில் தான் வாழ்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கொலோனியல் சிப்ஸ் ஒர்க்ஸில் இந்த மிஷினரி சார்ந்த மெக்கானிசம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவர் கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இவருக்கு இந்த இயந்திரங்கள் மேலேயும் அதே மாதிரி இந்த இயக்கவியல் மூலையும் இயக்கவியல் மேலேயும் நிறைய ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மெஷின் ஷாப்ஸில் இருக்கக்கூடிய மெஷின்ஸ், ஸோ அதில் நிறைய குறைபாடுகள் இருந்தது. அது வந்து இப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அது வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து யோசித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவர் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்படலை. இதனால் அதை மாடிஃபை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து ஓவியங்கத்தை இவருடைய ஓவிய திறமையின் மூலமாக அதை வந்து வரைஞ்சி வரைஞ்சி வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மிஷினும் இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இன்னும் இப்படி இருந்தால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் வந்து இவருடைய தாய்மொழியாக இருந்தது வந்து டச்சு தான். ஸோ இவருக்கு வந்து இங்கிலீஷ்லாம் தெரியாது. அதனால் இவர் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷுமே வந்து இவர் கற்றுக்கிறக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் வந்து இவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்காக இவர் நிறைய பப்ளிக் லைப்ரரிஸ் போய் இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எடுத்து ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்குண்டான முயற்சியில் இந்த ஒரு காலகட்டத்தில் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் ஒரு பக்கம் மொழியை கற்றுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவருக்கு இந்த மிஷினரிஸ் அண்டு மெக்கானிக்கல்ஸும் அதில் இருந்த ஆர்வமானது குறையவே இல்லை. அதிலேயே நிறைய விஷயங்களை இவர் அதாவது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களை ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் தொடர்ந்து படமாக வரைஞ்சி வந்திருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக இவருடைய 19வது வயதில் 1871 இவர் வந்து இவர் வேலை பார்த்து வரக்கூடிய அந்த கொலோனியல் சிப்ஸ் ஒர்க், ஸோ அதுலேருந்து இவர் வந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறி நேராக பல இடங்களுக்கு போகிறாங்க. அதில் குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியா, ஸோ அங்கே வர்றாங்க. அங்கே வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஷூ கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, ஷூ இண்டஸ்ட்ரியில். அந்த நேரத்தில் நிறைய ஷூ இண்டஸ்ட்ரி வந்து இருந்து வந்தது, அதாவது காலனி தொழிற்சாலைகள் அங்கே வந்து இருந்து வந்தது. ஸோ அதில் போய் இவர் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸெலிகர் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ஷூ இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள், அதாவது அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா ப்ராசஸுமே வந்து ஒட்டுமொத்தமாக இயந்திரங்கள்னால் பண்ணப்படலை, ஒரு சில ப்ராசஸ்
தான் வந்து ஒரு சில செயல்முறைகள் தான் இயந்திரங்கள் மூலமாக பண்ணப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சோல் சீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சோல் ஷூ சீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தையல் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இயந்திரத்தை பயன்படுத்தி செய்வாங்க. மற்றபடி மற்ற இந்த லாஸ்டிங் அப்படின்ற விஷயம்லாம், லாஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுடைய காலுடைய விரல் பகுதி, இந்த விரல் பகுதி அதே மாதிரி நம்மளுடைய இந்த குதிகால் பகுதி, ஸோ இங்கே இது எல்லாத்துக்கும் மேலே வருது பாருங்கள், ஒரு 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 அந்த ஷூவுக்கு மேலே வரக்கூடிய விஷயம். ஸோ அது வந்து நம்ம கால் நுழைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வடிவத்தை வரவழைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் எந்த மிஷினுமே கிடையாது, அதை லாஸ்டிங் பண்ணுறதுக்கு எந்த மிஷினுமே கிடையாது. ஸோ அதுக்காக அது வந்து கையாலேயே வந்து தைக்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகர் வந்து பார்த்து பார்த்து தான் இவர் வந்து வளர்ந்து வந்திருக்கிறாங்க. இப்படி இவர் வந்து ஒரு பக்கம் ஷூ ஃபேக்ட்ரியிலலாம் இவர் ஒர்க் பண்ணி வந்தாலும், இன்னொரு பக்கம் இவர் மொழியை கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் ஓனாகவே நிறைய வேலைகள் வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகர் பொறுத்த வரைக்கும் அவருடைய பணத்தில் தான் அவர் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதனால் இவரால் முடிஞ்ச பல வேலைகள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதாவது இவர் ஒரு இவருடைய தோளின் நிறம் கருப்பு அப்படின்றனால யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவருக்குண்டான வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இவர் எவ்வளோ உழைச்சாலும் இவருக்குண்டான வருமானம் ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு ஒரே வேலையை ஒரு வெள்ளை இனத்தரும் ஒரு கருப்பினத்தரும் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு பல மடங்கு அதிகமான சம்பளமும், கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே குறைவான சம்பளமும் கொடுப்பாங்க. இதனால் மாட்ஸ்லிகரை பொறுத்த வரைக்கும் அவர் வேலை பார்க்கக்கூடிய வேலை வந்து போதுமானதாக இல்லை. இதனால் பல வேலை வந்து ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. 1876 இவர் வந்து மாசசூசெட்ஸில் இருக்கக்கூடிய பாஸ்டனுக்கு வந்து வந்துடுறாங்க, இந்த பென்சில்வேனியாவில் இருக்க ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து. ஸோ அங்கே வந்த பிறகும் இந்த ஷூ இண்டஸ்ட்ரியில தான் இவர் வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. இறுதியாக இவருக்கு 1877 இவருடைய 25 இவருக்கு ஒரு ஹார்னி ஷூஸ் அப்படின்ற ஒரு ஹார்னி ஷூஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து வேலை கிடைக்குது. ஸோ அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இவருடைய ஒர்க் வந்து அந்த சோல் சூயிங் மிஷின், அந்த நான் சொன்ன அந்த தைக்கிறதுக்குண்டான அந்த மிஷின், ஸோ அதில் வந்து ஈடுபடுறது, அதே மாதிரி டேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, டேக் பண்ணுறது அப்படின்னா அதை பிரிக்கிறது, ஸோ அந்த மிஷின் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு தான் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அது காரணம் இவருடைய மெக்கானிக்கல் டேலண்ட் காரணமாக. ஸோ இந்த 1877 காலகட்டத்திலலாம் இவர் வந்து ஆடிக்குவேட் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் போதுமான அளவுக்கு ஆங்கிலம் இவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ இதனாலே இவர் வந்து ரொம்ப நாளாக சர்வே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகர் வந்து இந்த லாஸ்டிங் பண்ணுறதுக்கு எந்த மிஷினும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்ச பிறகு இதுக்கு வந்து எப்படியாவது ஒரு மிஷின் உருவாக்கப்படணும் அப்படின்ற அந்த முயற்சியில் ரொம்ப ரகசியமாக ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மிஷின்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது. அப்படியான காலகட்டத்தில் இவர் நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார்னா கண்டிப்பாக அது வந்து இவருக்கு பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தும் அப்படின்றனாலேயே ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகர் வந்து அதை பெருசாக வெளியே தெரியப்படுத்தாமல் ஒரு சீக்ரெட் மிஷனாகவே இவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஷூ ஃபேக்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அடிக்கடி விடுமுறையெல்லாம் விடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஷூ இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒருத்தருக்கு காலணி தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்டோன், அதாவது கல் இல்லைன்னா ஒரு வுட்டன் அந்த மரக்கட்டை, ஸோ அதில் வந்து அவங்களுடைய அளவை வந்து டூப்ளிகேட்டாக எடுப்பாங்க. அவங்களுடைய பாதத்துடைய அளவை டூப்ளிகேட்டாக எடுத்த பிறகு அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஷூ பேர்ஸ், அதாவது இந்த காலணி ஜோடிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ஜோடி மட்டும்தான் அவங்களால உருவாக்க முடிஞ்சது. இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதனால் இவங்க நிறைய உழைப்பு வந்து சேர்க்கணும். ஏன்னா இப்போ கையாலேயே அந்த லாஸ்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அப்படி நிறைய நேரம் எடுக்குதுன்னா அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். அப்படி நிறைய சம்பளம் கொடுக்கணும்னா காலணிகளுடைய விலை ரொம்ப அதிகமாக விற்கப்படணும். இதனாலேயே காலணிகள் வந்து இந்த உயர் தரத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது அப்பர் கிளாஸ் ஃபேமிலிஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களால மட்டும்தான் காலணிகள் எல்லாமே பயன்படுத்த முடியும் அந்த நிலைமை வந்து இருந்தது. இதனால குறைவான காலணிகளே வந்து தயாரிக்கப்பட்டது, குறைவான காலணிகளே விற்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது தேவை ரொம்ப குறைவாக இருக்குது. இதனாலேயே அதோடைய உற்பத்தியும் ரொம்ப குறைவாகி எக்கச்சக்கமான நேரங்கள் இந்த ஷூ ஃபேக்டரிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இல்லாமலே இருந்தது. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு குறையாக வந்து இருந்து வந்தது. இதுக்கு நடுவில் ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்ஸ்லிகர் வந்து கிட்டத்தட்ட 5 இவருடைய உழைப்பின் காரணமாக ஒரு லாஸ்டிங் மிஷின் வந்து இவர் உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்கின பிறகு 1883 மார்ச் 20 அன்னைக்கு இவருக்கு அந்த பேட்டர்ன் வழங்கப்படுது. ஸோ இவருடைய 30-31 வயதில் இவருக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து வழங்கப்படுது. ஸோ கடின உழைப்பின் மூலமாக அந்த லாஸ்டிங் மிஷின், அதாவது இந்த லாஸ்டிங் மிஷின் எப்படியானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன அந்த இந்த விரல்கள், கால் விரல்கள், இந்த குதிகால் இதெல்லாமே வந்து இப்படி மறக்கக்கூடிய அளவில் இருந்து ஒரே ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை பண்ணுறது கையால் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அளவுலாம் கரெக்டாக கையால் பண்ணும்போது பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்கில்டு இருக்கிறவங்க, ரொம்ப
ரொம்ப டேலண்ட் இருக்கிறவங்களால தான் அதெல்லாமே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவர் கொண்டு வந்த அந்த மிஷின் ஆனது அந்தளவுக்கு கிடையாது. சரியான அளவில் அதை வந்து அந்த மிஷினோட அந்த அளவை செட் பண்ணிட்டோம்னா சரியான அளவில் அது சிறப்பாக வந்து அதை செஞ்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வேகமாகவே வந்து நிறைய ஷூஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. இதை வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1885 May 29 அன்னைக்கு முதல் முறை லாஸ்டிங் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அந்த லாஸ்டிங் மிஷினை வந்து இவர் ஜான் என்ஸ் மார்சிலிங்கர் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. வெளிப்படுத்தின பிறகு இது ஒரே நாளில் 75 ஷூஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது, அதாவது இந்த லாஸ்டிங் பண்ணுது. அதுக்கு முன்னாடி கையால் பண்ணணும் அப்படின்னா அது 50 தான் முடியும், ஆனால் இது வந்து 75 ரொம்ப அசால்ட்டாக 75 ஜோடிஸை வந்து காலனிகளை வந்து இது உருவாக்குனது. ஸோ இது பெரிய சக்ஸஸாக இருந்தது. அப்போ வந்து இவரை வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க இதை வச்சு. அதுக்காக டெல்னவ் நிக்கோல்ஸ் அப்படின்ற 2 பேர் கூட சேர்ந்து இதை பெருசாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு நிறைய ஃபினான்ஸ் தேவைப்பட்டது. இதனாலேயே வந்து ஜான் என்ஸ் மார்சிலிகர் வந்து இன்னும் சில கண்டுபிடிப்புகள் இன்னும் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி லாஸ்டிங் மிஷினை வந்து இப்போ 75 உருவாக்கிட்டு இருக்கு. அது படிப்படியாக 100, 150 இந்த மாதிரி உருவாக்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறதுக்கு பணம் இவருக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த முயற்சியில் ஈடுபட்டு ஜார்ஜ் ஏ ப்ரவுன் அப்படின்ற ஒரு நபர், அதே மாதிரி சிட்னி டபிள்யூ வின்ஸ் உருவாக்குறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் டேக்ஸ், ஸோ அதையுமே வந்து இவர் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி பல இன்வென்ஷன்ஸ் இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 1886 தான் இவர் வந்து வாழ்ந்து வரக்கூடிய பகுதி வந்து இந்த மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய லின் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த ஹார்னி ஷூ ஃபேக்ட்ரிலாம் இருந்தது. ஸோ அங்கே தான் இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்போது இவர் வந்து அடிக்கடி சளினால் பாதிக்கப்பட்டாங்க, கோல்டுனால் ஜான் ஏன்ஸ் மார்சிலிகர் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் இவர் வந்து பெட்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. என்ன தான் இவர் பெட்டில் ரெஸ்ட் எடுத்தாலும் இவருடைய கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி இவர் இன்னும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த அத்தனை விஷயங்களுமே ஓவியங்களாக வந்து ஜான் ஏன்ஸ் மார்சிலிகர் வந்து வரைஞ்சி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய ஹாபி பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பல இடங்களுக்கு சுற்றி பார்க்கறது, பாறைகளில் ஏறுறது, இது எல்லாமே தான் இருந்தது. அதே மாதிரி முழுக்க முழுக்க இவரை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் சுற்றி பார்க்குற மட்டும் இல்லாமல் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுலையுமே இவருடைய ஆர்வத்தை தொடர்ந்து ஜான் ஏன்ஸ் மார்சிலிகர் வந்து செலுத்தி வந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படுத்த படிக்கையாக இருக்கும்போதே ஓவியங்கள் மூலமாகவும் இவருடைய திறமை வெளிக்காட்டி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஜான் ஏன்ஸ் மார்சிலிகருக்கு வந்து டிபர்க்ளோசஸ் இருக்குது, டிபர்க்ளோசஸ்ன்ற காச நோய் இருக்குது, அது வந்து நுரையீரலில் பெரிய தொற்றை ஏற்படுத்தி உயிரை கொல்லக்கூடிய அளவில் அந்த நேரத்தில் இருந்தது. அது இன்ஃபேக்ட் இப்போ கூட இருக்குது, ஆனால் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் அவங்கள காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த நிலைமை இருந்தது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட இவர் வந்து இறுதியாக 1889 August 24 அன்னைக்கு இவருடைய 37th பர்த்டே வர்றதுக்கு ஒரு 3 வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய 36 வயதுலேயே ஜான் ஏன்ஸ் மார்சிலிகர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனும்போது இவர் பண்ண அந்த விஷயத்துடைய அந்த அவர் இவர் கொண்டு வந்த அந்த லாஸ்டிங் மிஷினுடைய பெரிய அந்த பயன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து ஜான் ஏன்ஸ் மார்சிலிகருக்கு தெரியாது. அதை இவர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இறந்து போயிருந்தாங்க. இவர் இறந்த பிறகு இவருக்கு பேட்டன் 1890 1899 வரைக்கும் இவருடைய மிஷின்ஸுக்கு உண்டான பேட்டன்ஸ்லாம் வழங்கப்பட்டு வந்தது. 1899 அந்த லாஸ்டிங் மிஷின், நான் ஏற்கனவே சொன்ன அந்த டேக்ஸ் செப்பரேட்டிங் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் மிஷின், இதெல்லாமே வந்து அதுக்கு அந்த ஒரு காலகட்டம் வரைக்குமே வழங்கப்பட்டது. ஸோ இப்பேற்பட்ட இவர் செஞ்ச அந்த சாதனைகள் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஷூவுடைய அந்த காலனிகளுடைய தயாரிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. தயாரிப்பு அதிகமாகறனாலேயே ஒரு ஒரு அந்த அந்த விற்பனையானது அதிகரிக்குது. ஏன்னா ஏழைகள் கூட காலனிகளை வாங்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வர்றாங்க. ஸோ தேவை அதிகரிக்குது, தேவை அதிகரிக்கும் போது உற்பத்தியும் அதிகரிக்குது. அதே சமயம் உற்பத்தி அதிகரிக்க அப்படின்னா வேலை இல்லை அப்படின்ற பிரச்சனையே இருக்காது. ஸோ வேலையும் வந்து அடிக்கடி எல்லாருக்குமே வந்து கிடைக்குது. ஸோ வேலையும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கண்டுபிடிச்ச அந்த லாஸ்டிங் மிஷின் வந்து கிட்டத்தட்ட 150-700 காலனி ஜோடிகளை வந்து ஒரே நாளில் உற்பத்தி செய்ய முடியும், அந்த அளவுக்கு லாஸ்டிங் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பாக தான் இவருடைய கண்டுபிடிப்பு இருந்தது. ஸோ ஒரு நாளைக்கு 50ன்றது எங்கே இருக்குது, 150-700 எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை தான் ஜான் ஏன்ஸ் மார்சிலிகர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் இவருக்கு உண்டான அங்கீகாரம் இவருடைய தோளின் நிறம் காரணமாக வந்து இவர் கிடைக்காமலே இருந்தது. இறுதி 1967 ஒரு சர்ச்சில்
இவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1991 யூஎஸ் போஸ்டல் சர்வீஸ் ஸோ அவங்க மூலமாக ஒரு ஸ்டாம்ப் வந்து இவருக்கு வந்து வெளியிட்டாங்க இவருடைய நினைவாக. ஸோ இதுதான் வந்து இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இவருடைய இறப்புக்கு பிறகு ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்செலிகருக்கு வந்து அமைஞ்சது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஜான் ஏர்ன்ஸ்ட் மாட்செலிகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.